ஹாய் மக்களே ஆஃப்டர் வெரி 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 லாங் டைம் சென்னை செவன்டி எயிட்டில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எஸ் சில பேர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சில பர்சனல் ரீசன்ஸ் அதனால வந்து நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு டெம்பரரி பிரேக் எடுக்கிற மாதிரி நிலம வந்துருச்சு ஐ எம் பேக் ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிக்கும் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா

பட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அப்கிரேட்ஸ் வந்து காருக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து வர ஆரம்பிக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு டெலிவரி ஆச்சு இப்போ வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஆகுது ஸோ டெலிவர் ஆனோடனே ஓகே ஒரு அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அதையும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போது ப்ராடக்டோடைய அன்பாக்ஸிங்கை பார்த்துடலாம் உங்கள் முன்னாடி இருக்கிறது வுட்மேனுடைய த்ரீ கே கார் டிவியாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கே ரெக்கார்டிங் பண்ணோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் வித் ஸ்பீட் மேப்பிங் கூட இது பண்ணோம் அதாவது ஸ்பீட் ட்ராக்கிங் ஜிபிஎஸில் எந்த இடத்துல நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க எல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணோம் அதே மாதிரியில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த ரேப்பரை நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் பேசிக்காக நிறைய ரெக்கார்டர்ஸ் நான் வந்து பார்த்தேன் வீடியோஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன் காஸ்ட் வைஸும் சரி அதே மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் ஃபீச்சர் வைஸும் சரி இது வந்து நல்லா இருந்துச்சு அதனால தான் இந்த பிராண்டை நான் வந்து சூஸ் பண்ணேன் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கிங் மானிட்டர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒயரிங் பண்ணணும் அதுக்கான வயரிங் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குங்கிறதே எனக்கு இன்னும் தெரியலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் லூப் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது டபுள் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது டார்க் நைட் விஷன் அப்படின்னு இருக்குது இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நைட் விஷனுங்க சிம்பிளாக சொல்லப்போனா அவ்வளோதான் நைட் மோடு கொலிஷன் இண்டக்ஷன் கொலிஷன் இண்டக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் கார் வந்து எது ஏதாவது போய் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைனா வந்து ஏதோ ஒரு கொலை கொலை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஆகிடும் பட் அதெல்லாம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒயர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும் நார்மலாகவே உங்களுக்கு வந்து இருக்காது பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தாங்க இருக்கும் கார் டிவிஆர் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்க டியூவல் ரெக்கார்டிங்கு நான் ஃப்ரண்ட் மட்டும் வாங்கலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்ந்து தான் வாங்கியிருக்கேன் பேக்கேஜிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தாங்க இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ஐ திங்க் இது வந்து ரியர் ரெக்கார்டிங்காக இருக்கும் இது ஃப்ரண்ட் டேஷ் கேமோட தான் இருக்கும் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துட்றாங்க ரொம்ப பெரிய டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா வின்ஷீல்டில் நம்ம மாட்டும்போது இந்த ஃபிலிமை நம்ம மாட்டிட்டு தான் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து டேஷ் கேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷல் ஒரு ப்ராடக்ட் ப்ரோஷர்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் ஓரம் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேஷ் கேமை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ இது தாங்க அந்த ஹாட் ஒயருக்கான ஒரு ஃபுல் கேபிள் அசம்பிளி நம்ம வந்து ஹாட் ஒயரிங் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஹாட் ஒயரிங்லாம் பண்ணுற மாதிரி இல்லை ஹார்ட் ஒயர் இல்லாம தான் நான் வந்து பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டேஷ் கேம்ங்க ஃப்ரண்ட் டேஷ் கேம் கிடையாது இது வந்து ரியர் டேஷ் கேம் உடையது இங்கே இருக்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் டேஷ் கேம் உடைய மாடியூல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்டில் இருக்கிற கேமரா வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நல்ல பெரிய டேஷ் கேமரா தான் இருக்குது இந்த வெரி ஹை பாண்ட் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க த்ரீ எம்லேருந்து வுட்மேன் அப்படிங்கிறதுக்கான பேட்ஜிங் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனுக்கான ஸ்பேஸு லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணினால்தான் ரொம்ப ஒரு மாதிரி கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடுது ஒரு பெரிய மானிட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க கீழே வந்து சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது இந்த க்யூஆர் கோடை வச்சு உங்களுடைய மொபைல் ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஏவிக்கான போர்ட்டு யுஎஸ்பி பவர்கான போர்ட்டு இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ் கேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டேஷ் கேம் ஸோ இது வந்து ரியர் டேஷ் கேம் வந்து உங்களுக்கு வந்துடுது ரியர் டேஷ் கேம் வந்து பேசிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதுங்க ஸ்டெப் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அதே மாதிரி இங்கேயும் வந்து விஹெச்பி ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க தேவையான ஒரு கனெக்டர்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு வந்து சப்ளை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ரியர்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும் ஏவி மாடல் வந்து இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து கனெக்ட் ஆகும் இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய காரில் ரிவர்ஸ் லைட் இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த கனெக்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் என்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கைட்லைன்ஸ் வரும் உங்கள் கேமரா வச்சு கைட்லைன்ஸ் வரும் அதெல்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது நம்ம பேசிக்காக ஒரு செட்டப் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பவர் மாடியூலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பண்ணுற மாடியூலுங்க ஸோ இது வந்து நம்ம பவர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்துப்போம் ஸோ மொத்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த நம்ம இன்ஸ்டலேஷனில் வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் மொத்த ப்ராடக்ட் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய மொத்த ப்ராடக்ட்டே இவ்வளோ தாங்க இருக்கும் இதுக்கப்புறம் வந்து இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து செப்ரேட் வீடியோவாக நான் போடுறேன் இன்ஸ்டாலேஷன் வீடியோடையே சேர்த்து நான் வந்து அவுட்புட்டோடைய வீடியோவும் நான் போடுறேன் இதோட இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் அவுட்புட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் சி யூ